ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ரிவே. நான் உங்க எம்ஜே. இப்போ நான் பார்க்க போறது தரமான சைக்கோ கில்லர் படம். சைக்கோ கில்லர்னா என்ன பண்ணுவாங்க? யூஷுவலா எல்லாருமே கடத்தி கொண்டு போய் அவங்களை கொடூரமா சாவடிப்பான். ஆனா இந்த படத்துல வர சைக்கோ கில்லர் யாருமே கடத்த மாட்டான். ஆனா அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வரவங்களை இல்ல யாராவது உதவி கேட்டு வரவங்களை அப்படியே அவங்களை பிடிச்சி கொஞ்ச நாள்ல அவங்களை மிருகமா மாத்திடுவான். இப்படி இருக்க இந்த படத்துல வர யூடியூபர் அப்படியே எல்லாருமே கலாச்சிக்கிட்டு ரோஸ் பண்ணிட்டு கிரிஞ்சு பண்ற பர்சன். அப்படி கிரிஞ்சு பண்ற பர்சனை ஒரு சைக்கோ கில்லர் வச்சு செய்யறான். அப்படியே அவனை பிடிச்சி ஒரு மிருகமா மாத்திரான் பாருங்க. வேற லெவல் படம். இப்படிப்பட்ட வித்தியாசமான கதையை கொண்டு மூவி தான் 2014 ரிலீஸ் ஆன டஸ்க். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே வேலஸ் அண்ட் டெடியை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களோட யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்டிங்கா போயிருச்சுன்னா அந்த வீடியோ வச்சு கலாய்க்கிறது, ரோஸ்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ யார் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு டைரக்டா இன்டர்வியூ எடுக்கிறது, அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து அதை பேஸ் பண்ணி இவங்க கலாய்க்கிறது, இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த வாரம் ஏதோ ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோவில் இருக்க பையன் சாம்ராய் மாதிரி கத்தி வீசிட்டே இருக்கிறான். அந்த கத்தி வீசும்போது அவனோட காலை அவனே கட் பண்ணிடுறான். இந்த காலை கட் பண்ணதை பார்த்து இவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு செம்ம கலை கலகிறாங்க அவனை. அப்போ வேலை சொல்கிறான், இந்த மாதிரி காலை கட் பண்ணிட்டேன்னா நேரில் பார்த்து அவனை இன்டர்வியூ எடுத்துகிட்டு உங்களெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்காக கனடாவுக்கு போகிறான். கனடாக்கு போனதுக்கப்புறம் அந்த பையனோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த பையன் அவனோட காலை வெட்டிக்கிட்டதுனால அவனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இதனால செம்ம அப்செட் ஆகிறான். இவன் அமெரிக்காலேருந்து நிறைய அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவங்ககிட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை யூடியூப் சேனலில் போட்டால் அது மூலிமா நிறைய லைக்ஸ் வரும், நிறைய சப்ஸ்கிரைப் வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கான். ஸோ இப்போ இவன் செத்து போனதுனால வேல்ரஸுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி அங்கேருந்து இங்கே வந்தோம், இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கூட கிடைக்கல, ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போயிட்டு அந்த வாரம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வீடியோ போட முடியும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போய் பாரில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். இப்படி அவன் தனி அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் டெடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பார்க்க வந்த பையன் செத்து போயிட்டான், ஸோ என்னால் வெறும் கையோட அங்கே வர முடியாது, நான் இங்கேயே கனடாவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு நான் அமெரிக்கா வரேன், நான் வெறும் கையோட அமெரிக்காவுக்கு வரமாட்டேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அந்த டைம் அவனுக்கு பாத்ரூம் வரதுனால பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அப்போ போர்டில் ஒரு நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சிக்கணுமா, என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஸ்டோரியில் நான் ஷேர் பண்ணுறேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரியணும்னா இந்த நோட்டீஸில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அந்த டைம் வேலஸ் அந்த லெட்டர் இருந்து அவனுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரிஞ்சிக்கணும், எங்கே வரணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆப்போசிட்டில் பேசுகிற அந்த ஆள் பை ஃபாரஸ்ட் பிளேஸுக்கு வாங்க, அங்கே தான் என் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு பை ஃபாரஸ்ட் எங்கன்னு தெரியாதனால உடனே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பை ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, பை ஃபாரஸ்ட் இங்கேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால உடனே ஈரோ கார்லாம் எடுத்துகிட்டு அவன் சொன்ன அட்ரஸுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு வரான். வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நீங்கள் தானே ஹாவர்டுன்னு கேட்கும்போது அப்போ அந்த வயசானவன் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கான், நான் தான் ஹாவர்டு, நீங்கள் தான் என்கிட்ட என்னோட ஸ்டோரி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ வேலை சாமான் நான் தான் அது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை கொடுத்து அவன் லைஃப்பில் நடந்த நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான ஸ்டோரி சொல்கிறான். இந்த ஹாவலோட அப்பா அம்மா சின்ன வயசில் இருந்ததுனால இவனை ஒரு ஆர்ஃபனேஜ் சேர்க்குறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் வளரும் போது இவன் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே இவன் அடிக்கிறாங்க, செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாங்க, இவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ ஹாவோடுக்கு 15 வயசாக இருக்கும்போது அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு கப்பலில் குக்காக ஜாயின் பண்ணுறான். அப்போ அந்த கப்பலோட கேப்டன் பணம் அதிகமாக கொடுக்கறதுனால அவன் டேஞ்சரான பிளேஸுக்கு கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி உடையுது. அப்படி உடஞ்ச கப்பலில் இருந்து எல்லாருமே செத்து போயிடுறாங்க, இந்த ஹாவோடு மட்டும்தான் உயிர் பிழைக்கிறான். இப்படி உயிர் பிழைக்கிற ஹாவர்ட் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு, அந்த தீவில் போயிட்டு அவன் சேஃபாக இருக்கிறான். இவனை யார் காப்பாற்றினா பார்த்தீங்கன்னா அந்த வேல்ரஸ்ன்ற மிருகம் தான். இந்த வேல்ரஸ்ன்ற மிருகம் மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கும், ஆனால் இவனை மட்டும் எப்படியோ காப்பாற்றி விட்டுருக்கு. இப்படி இவன் வேலஸ் கிட்ட அவனோட ஸ்டோரி சொல்ல சொல்ல வேலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கான்சியஸை இழந்துக்கிட்டே வரான். அப்படியே போக போக ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழறான். இப்படியே அடுத்த நாள் காலைல விடியுது. அப்போ வேலஸ் முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கான்சியஸ் வரவே இல்லை, இன்னும் மயக்கத்திலே இருக்கிறான். அவனோட உடம்பு அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் உடம்பு வந்து ரொம்ப வீக்கான கண்டிஷனில் இருக்குது. அப்போ ஹாவர்ட் கிட்ட கேட்குறேன், எனக்கு என்ன ஆச்சு, எதனால் நான் மயக்கப்பட்டு விழுந்து அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹாவர்ட் சொல்கிறான், நேற்று உன்ன ஒரு ஸ்பைடர் கடிச்சிருச்சு, அந்த ஸ்பைடர் கடிச்சதுனால நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் டாக்டர் கூட்டினு வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நீ உயிர் பழைச்ச, இல்லைனா செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு வேலஸ் கேட்குறான், அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கணும், எதுக்கு நான் இங்கே இருக்கிறேன், எதுக்கு நீங்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, எனக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போலையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹாவர்ட் சொல்கிறான், உனக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த ஸ்பைடர் கடிச்சதுனால உன்னோட கால் வந்து யானைக்கால் மாதிரி வீங்கி போயிடுச்சு, அந்த விஷம் தலைக்கு ஏறக்கூடாதுன்னு உன்னோட காலை வெட்டி எடுத்தாச்சுன்னு சொன்ன உடனே இதை கேட்டு பயந்து போன ஆலஸ் அவன் கால் மேலே இருந்த துணி எடுத்து பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கே தெரியுது அவனோட காலை எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு அந்த இடத்துல தச்சு வச்சுருக்காங்கன்னு. இதை பார்த்த உடனே வேலை செம்மையாக கத்துறான், கதறான், எனதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் விடல, எனதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டல் போன தயவு செய்து கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ ஹாவர்ட் சொல்கிறான், அவனுக்கு தான் ஆல்ரெடி இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்குமே, எதுக்கு நீ அங்கே போக போகிற, அதெல்லாம் நீ போக தவலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே இப்போ வேலஸ் நீ எதுக்குடா இப்போ சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹாவர்ட் சொல்கிறான், நீ அந்த ஸ்பைடர் கடிச்சு உயிரோடு இருக்கிறியே அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமாளிச்சிடறான்.
அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் டின்னர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேலை சால கழுத்துக்கு கீழே எதுவுமே வந்து அசைக்கவே முடியல. எல்லா உறுப்பும் சைலண்ட் பே கிடக்குது. வெறும் தலை மட்டும் தான் ஆடுது, வாய் மட்டும் தான் பேச முடியுற மாதிரி. இதனால ஹீரோ சம்மி அழுவ ஆரம்பிக்கிறேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்திட்டே இருக்கிறான். இவன் கத்துறதுனால உடனே ஹாவோர்டு அவன் உட்காந்து இருந்த வீல் சேர்ல இருந்து அப்படியே எழுந்து நடந்து போறான். அப்ப ஹீரோக்கு கிளியரா தெரியுது இவன் தான் என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே வேலஸ் பயங்கரமா கத்துறான், என்ன ஏன் அப்படி பண்ணு சொல்லிட்டு அவனை அசிங்க அசிங்கமா திட்டு இருக்கான். இப்படி ஹாவோட திட்டே இருக்கிறதுனால இதனால கோவப்பட்ட ஹாவர்டு அவனை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு திரும்பவும் அவன் இடத்துல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ வேலஸ் கேக்குறான், என்ன தயவு செய்து விட்டுருங்க, என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஹாவர்ட் சொல்றான், நீ என்னதான் கத்துனாலும் உன்னை காப்பாத்ததுக்கு யாருமே வரமாட்டாங்க. சோ அதனால நான் சொல்றதான் இனிமே கேட்கணும், உன்னை இதுக்கப்புறம் நான் ஒரு மனுஷனை வச்சிருக்க மாட்டேன், உன்னை மிருகமா மாத்த போறேன். நம்ம உலகத்திலே மனுஷங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான மிருகங்கள், அவங்களோட ரொம்ப ரொம்ப பெட்டரான மிருகம் வேல்ரஸ் தான். சோ உன்னை அப்படி மாத்த போறேன், இனிமே நீ அந்த வேல்ரஸ் மாதிரி தான் பேசணும், வேல்ரஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும், வேல்ரஸ் மாதிரி தான் இருக்க போற. சோ இதுக்கப்புறம் நீ மனுஷன்றதே மறந்துரு, இதுக்கப்புறம் நீ வந்து வேல்ரஸ் மிருகம் தான் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஹீரோ கத்துறான் கதறான் கதறி கதறி அழுதுட்டே இருக்கிறான். இவங்க கூட சேர்ந்து ஹாவோடும் கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க வீட்டை சுத்தி எந்த வீடுமே கிடையாது, இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளதான் போனோம். சோ என்னதான் இவங்க கத்தினாலும் வெளியே கேட்கவே கேட்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி கத்திட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க ஆலி வந்து கால் பண்றா. இவ கால் பண்ணும்போது இவனோட ரிங் டவுன் சவுண்ட் வந்து கேக்குறதுனால அந்த போன் கிட்ட போறான். அந்த போன் கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த போன் வந்து கட் ஆயிருது. உடனே ஆலி அவரோட போனை சார்ஜ் போட்டுட்டு வேலை சொல்ற ஃப்ரெண்ட் டெடி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக போறா. அப்பனு பார்த்து வேல்ரஸ் கால் பண்ணும்போது ஆலியோட மொபைல் சைலண்ட்ல இருக்கிறதுனால இவன் பண்ற போனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால அவன் வாய்ஸ் மெயில் அனுப்புறான், இந்த மாதிரி நான் ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டேன், ஒரு ஹாவோர்டுன்ற ஒரு கிழவன் வந்து என்ன மிருகம் மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் என்னோட காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். சோ இப்ப என்ன காப்பாற்றுறதுக்கு நீங்க வாங்க, இல்லைனா வந்து என்ன மொத்தம் மிருகம் மாத்திடுவான். நான் இந்த மாதிரி பை ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ்ல இருக்கிறேன், சிட்டில இருந்து 2 hours டிராவல் பண்ணி வந்தா இந்த பிளேஸ்க்கு நீங்க வந்துடலாம், என்ன தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில் அனுப்புறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு டெடிக்கு கால் பண்ணுறான். டெடி வந்து அவன் பண்ணுற ஃபோனை பார்க்குறான், ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ அவனோட ஆள் கூட தான் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அதனால் அவன் ஃபோன் எடுக்காமல் அவன் ஃபோனை அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ அதனால் வேல்ரஸ் டெடிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் வாய்ஸ் மெயில் அனுப்புறான். இப்படி அமைச்சிட்டு இருக்கும்போது அந்த டைம் ஹாவர்ட் சைக்கோ வந்து வேல்ரஸ் தள்ளி அடித்து அவனை மயக்கம் போட்டு வச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆலி எழுந்து வந்து அவன் ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோனில் இருக்க வாய்ஸ் மெயில் அவள் கேட்குறா. இந்த வாய்ஸ் மெயில் கேட்ட உடனே டெடிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேல்ரஸ் பிரச்சனை இருக்கிறான், கனடாக்கு போன இடத்துல யாரோ ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாமல் இருக்கு, நீ இந்த வாய்ஸ் மெயில் கேளுன்னு சொல்லிட்டு அவனையும் கேட்க வைக்கிறான். இப்படி கேட்டு முடிச்ச உடனே ஆலி அவனுக்கு கால் பண்றா. இவ கால் பண்ற இதே டைம்ல அந்த சைக்கோ கிழவன் பேலஸுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ரெண்டு காலையும் கட் பண்ணி அவனோட ஸ்கின்ன ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டி வச்சு தச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாத்திட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, இப்ப அந்த சைக்கோ கிழவன் வேலஸை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வால்ட்ரஸ் என்ற மிருகமா மாத்திட்டான். அவனுக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணி அவன் முகத்தை ஃபுல்லா மாத்தி அவனுக்கும் வாயில ஒரு பெரிய பல்லு வச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவனோட தோலை மொத்தமா சேஞ்ச் பண்ணி நிறைய ஹியூமன் ஸ்கின்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு பிடிச்ச மிருகம் மாதிரி அவனை மாத்திட்டான். இப்படி வேலஸை மிருகமாக மாத்தினதுக்கு அப்புறம் அவனை பார்த்து செம்மையாக ரசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த சைக்கோ. ஆனால் வேலஸ் செம்மையாக அழுவ ஆரம்பிக்கிறான், அவனால் கொஞ்சம் கூட பேசவே முடியல. என்ன இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனால் ஏற்றுக்கவே முடியல, கத்துறான் கதறான் அழுகுறான். ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அந்த சைக்கோ இவனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆலி டெடி ரெண்டு பேரும் சேர்ந்து கனடாக்கு வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை வந்து ஹாவர்டுன்ற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு மிருகமாக மாற்றிட்டுருக்கேன் சொல்லிட்டு எங்களுக்கு வாய்ஸ் மெயில் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெயிலை காமிக்கிறான். இதை கேட்ட உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர், இதுக்கு முன்னாடி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து காலை கட் பண்ணி நிறைய பேர் ஒருத்தன் சாவடிச்சிட்டு இருக்கான், அவன் இந்த கனடாவில் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் வந்து இந்த கனடாவில் சீரியல் கில்லர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ வேணும்னா நான் உங்களுக்கு அவன் நம்பர் தரேன், அந்த டிடெக்டிவ் நீங்கள் போய் பாருங்கள், மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவோட நம்பர் கொடுத்துருப்பான். அதே டைம் இந்த சைக்கோ வேலஸ் கிட்ட வந்து, நீ இன்னும் அந்த ஃபுல்லு மிருகமாக மாறவே இல்லை, அந்த மிருகம் எப்பவுமே தனிக்குள்ளே தான் இருக்கும், நீ எதுக்கு தனிக்குள்ளேயே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலஸை ஒரு சங்கிலியில் கட்டி வச்சிருப்பான். அந்த சங்கிலியே தனிக்குள்ள இருக்கிறதுனால அதனால வேலஸ் தனிக்குள்ளே போகிறான். என்னதான் வேலஸ் மிருகமாக மாற்றினாலும் அவன் வந்து இன்னும் மனுஷனாக தான் இருக்கிறான், அவனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே தண்ணி உள்ளே மூச்சு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக செத்து போயிடுவான். இது எதுவுமே தெரியாமல் அந்த சைக்கோ கிழவன், நீ உண்மையான வேல்ரஸாக மாறணும், நீ தண்ணிக்குள்ளே போ தண்ணிக்குள்ளே போன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி மூலியமாக அவனை எடுக்கிறான். இப்படி பண்ணுறதுனால வேலஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போய் பார்க்கும்போது ஆல்ரெடி இவனை மாதிரி நிறைய பேரை மிருகமாக மாற்றி அவங்கள இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இழுத்து சாவடிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே வேலஸுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஆலியும் டெடியும் சேர்ந்து அந்த டிடெக்டிவ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் சொல்றான், இப்போ நீங்க தெரிட்டு இருக்கா உங்களோட ஃப்ரெண்டு மோஸ்ட் வாண்டட் சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டியிருக்கான், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் மெயில அவனோட காலை அந்த கிழவை எடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் தெரிட்டு இருக்க சைக்கோ கில்லர் கிட்ட தான் உங்க ஃப்ரெண்டு மாட்டியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த சைக்கோ கில்லர் ரொம்ப ரொம்ப மோசமானவன், இது வரைக்கும் அந்த சைக்கோ கில்லர் 23 பேர் கொலை பண்ணியிருக்கான், இப்போ உங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டானா அது 24 வரும். இப்படி அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ண எல்லாரோட பாடியிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு கால் இருக்காது, கை வந்து உடம்போட தச்சு போய் கிடக்கும், அதுவும் இல்லாம பல்லுங்க இருக்காது, அப்படியே மூக்குக்கு கீழே ஒரு பெரிய ரெண்டு ஓட்டம் இருக்கும். அந்த ரெண்டு ஓட்டையை எதுக்கு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் அந்த சைக்கோ கில்லர் மாட்டின யாருமே இது வரைக்கும் உயிரோட வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் டிடெக்டிவ் சொல்றான், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைக்கோ கில்லரை மீட் பண்ணேன், ஆனா எனக்கு அப்ப அவன் தான் சைக்கோ கில்லர்னு தெரியவே இல்ல. ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஃபுட்பால் பிளேயர் லாஸ்டா போன இடத்துக்குலாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீட்டுல ஒரு கிழவன் இருந்தான். அந்த கிழவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க இவனை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து நான் கேக்குறதுக்கு எதுவுமே கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஏதோ வயசானவங்க பேசுற மாதிரி ஞாபக மறதியில பேசிட்டே இருந்தான். அப்போ அந்த கிழவன் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நான் கேட்கும் போது அவன் டென்னிஸ் கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடெயில் எல்லாம் கொடுத்தான். நானும் அவன் பாக்கிறதுக்கு இன்னசென்ட் மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சேன். ஒன் பர்டிகுலர் டைம்ல இந்த கிழவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் அப்படிப்பட்ட ஒரு டென்னிஸ் கிளப் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிழவன் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த கிழவனே அங்கே இல்லவே இல்லை. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த அப்பாவே பேசின அந்த ஒரு கிழவன் தான் சைக்கோ கில்லர்னு. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ கொலகாரன் பேலஸ் கிட்ட பச்சையா மீனை தூக்கி போட்டுட்டு அந்த மிருகம் பச்சையான மீனை தான் தின்னும், ஸோ நீயும் தின்னு பழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனை தூக்கி போட்டுட்டு டோரை சாத்திட்டு அதுல இருக்க கண்ணாடி வழியா பார்க்கும்போது வேலஸ் உண்மையிலே போயிட்டு அந்த பச்சை மீனை சாப்பிட்றான். இவன் சாப்பிடும் போது இதை பார்த்து அவன் ரசிக்கிறான். அதுக்கப்புறம் டெடி ஆலி டிடெக்டிவ் மூணு பேரும் சேர்ந்து வேலஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இவனை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு ரெண்டு பொண்ணும் ஆமா நான் அவனை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் பை ஃபாரஸ்ட் எவ்வளவு தூரம் இங்க வந்து கேட்டான், நாங்க வந்து இங்க வந்து இப்போ 2 hours ஆகும் சொன்னோம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட நோட் பேட் வாங்கி போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு அட்ரஸ் நோட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டிடெக்டிவ் அந்த நோட் பேட் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்ற பொண்ணு எடுத்து கொடுக்குது. உடனே ஒரு பென்சில் எடுத்து அந்த நோட் பேட் மேல அப்படியே கிறுக்குறான். கிறுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வேலஸ் பின்னால் எழுதும் போது அச்சு புரிஞ்சிருக்கும், அந்த அச்சு வந்து இப்போ கிளியரா தெரியுது. சோ அதனால மூணு பேருமே இந்த அட்ரஸ் தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இதே டைம் அந்த சைக்கோ வேலஸ் தண்ணியில் இறக்கிட்டு நீ வந்து உண்மையான மிருகமா மாறணும், சோ நீ வந்து தண்ணிக்குள்ள இருக்க ட்ரை பண்ணு, எப்பவுமே இந்த மிருகம் தண்ணிக்குள்ளதா இருக்கும் சொல்லிட்டு அவனோட தலையை பிடிச்சி முக்கி முக்கி எடுக்கிறான். இப்படி முக்கி முக்கி எடுத்துட்டு இருக்கும்போது அவன் ஸ்டோரி சொல்றான், நான் அந்த தீவில மாட்டினதுக்கு அப்புறம் என்ன அந்த மிருகம் தான் வந்து பாத்துக்கிச்சு, ஒன் பர்டிகுலர் டைம்ல எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சதுனால நான் அந்த மிருகத்தையே சாவடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அந்த மிருகத்தை சாப்பிட்டுன்னு இருக்கும்போது என்ன காப்பாத்துக்கு ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மிருகம் என் கூட இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே சாதிப்பேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு டிசைட் பண்ணேன். அதனால தான் வந்து உன்னை இப்போ நான் மிருகமாக மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிருகமாக மாத்தினதுக்கு அந்த சைக்கோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஆலி டெடி டிடெக்டிவ் மூணு பேரும் சேர்ந்து வேலஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இதே டைம் அந்த சைக்கோ என்ன பண்றான், மனுஷங்க தோல்னால் ரெடி பண்ண அந்த மிருகம் மாதிரி இருக்க ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் போட்டுன்னு வந்து இப்போ என் கூட நீ சண்டை போடு, எப்பவுமே வேல் ட்ரெஸ் வந்து சண்டை போடும், ஸோ நீயும் கூட சேர்ந்து சண்டை போடும் சொல்லிட்டு வேலஸை வந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். இதனால வேலஸும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கதை இந்த மூணு பேரும் கேட்டுருக்காங்க. மூணு பேரும் கேட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ட்டா வராங்க. இதே டைம் சைக்கோ வேலஸ் கிட்ட சொல்றான், நான் வந்து அந்த மிருகத்தை கொலை பண்ண, சோ இப்ப நீ உயிரோட இருக்கணும்னா நீ என்ன கொலை பண்ணணும், இல்லன்னா நான் உன்ன சாவடிச்சிருவேன். இதுல யாரா ஒருத்த தான் உயிரோட இருக்க முடியும், இப்ப நான் உன்ன சாவடிச்சனா நீ ஈஸியா செத்துடலாம், இப்ப நீ என்ன சாவடிச்சனா நீ லைஃப் லாங் இதே மாதிரி தான் இருக்கணும். அப்ப அந்த சைக்கோ அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கீச்சு போட்டு அவனோட கையில கத்தி எடுத்து வேலஸை வெட்ட வரான். இதே டைம் வேலை சோ வாயில இருக்க பெரிய பல்ல வச்சு இந்த சைக்கோட காலில் குத்துறான். சைக்கோ வந்து அதனால கீழே விழுவான். இப்படி சைக்கோ கீழே விழுந்த உடனே வேலஸ் மேலேயே உட்காந்து அவன் வாயில இருக்க அந்த பெரிய பல்ல வச்சு அவன் வயிற்றுல குத்தி 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 சாவடிக்கிறான். இதே டைம் இந்த மூணு பேரும் டோர் ஓடிச்சு உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பாக்கும்போது எல்லாருமே செம ஷாக்கு. அப்ப ஆலி அவன் பேரை சொல்லி கத்துறா. அப்ப அவன் திரும்பி பாக்கும்போது இதை பார்த்த ஆலிக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இப்படி இவன் மிருகமா மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை அழுவ ஆரம்பிக்கிற கதற ஆரம்பிக்கிறா. அப்பதான் டிடெக்டிவ்க்கு ஒரு சில விஷயம் கிளியர் ஆகுது. இந்த சைக்கோ யாரெல்லாம் கொலை பண்றாங்களோ அவங்களுக்கு கால் இல்லாததுக்கு ரீசன் எல்லாரையும் மிருகமா மாத்திரான். அது இல்லாம மூக்கு கீழே ரெண்டு ஓட்டர் இருக்கிறதுக்கான ரீசன் இந்த மாதிரி பெரிய பல்ல வச்சிருக்கான். சோ இப்படிதான் அவன் நிறைய பேர் மாத்தி சாவடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் வேலஸை ரெஸ்கியூ பண்ணி மிருகங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல ஒரு கூண்டுல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலியன் டெடியும் வேலஸை பாக்கிறதுக்காக வராங்க. இப்படி வரவங்க கையில மெயின் எடுத்துட்டு வந்து இந்த வேலஸ் நீ சாப்பிடுன்னு சொல்லி தூக்கி போறாங்க. அது வந்து வேலஸ் வெளியே வந்து சாப்பிடுறான். இதை பார்த்து ரெண்டு பேருமே அழுகுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. திஸ் இஸ் ஃபாஸ்ட் ரிவைண்ட். நான் உங்க